வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனுடன் கதை செண்டு. சிவகாமியின் சபதம். எழுதியவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. பாகம் 2, காஞ்சி முற்றுகை. அத்தியாயம் 46. திருமூர்த்தி கோயில். பாறைகளை நோக்கி நடந்து போய்க் கொண்டிருந்தபோது மாமல்லரை பற்றியோ அவருக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றியோ சக்கரவர்த்தி ஒன்றும் பேசவில்லை. ஆயனரிடம் சிற்பக்கலையை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். இரண்டு பேரும் இந்த உலகத்தையே மறந்து பேசிக்கொண்டு போனார்கள். பாறை பிரதேசத்தை அடைந்த பிறகும் அப்படித்தான். இந்த பாறையை யானையாக செய்யலாம், இதை சிங்கமாக செய்யலாம், இதை தேராக அமைக்கலாம், இதை வசந்த மண்டபமாக்கலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஒரு பெரிய பாறையை குடைந்து கோயிலாக அமைப்பது என்றும் கோயில் வேலையையே முதன்முதலில் தொடங்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள். இந்த ஒரே கோயிலில் 3 மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்யலாம் ஆயனரே. 3 கர்ப்பகிரகங்களை அமைத்து விடுங்கள் என்றார் மகேந்திர பல்லவர். சுவாமி, 3 மதத்தினருக்கும் தனித்தனியாக 3 கோயில்கள் அமைந்துவிட்டால் நல்லதல்லவா? சச்சரவுக்கு இடமில்லாமல் போகுமல்லவா என்று ஆயனர் கேட்டார். 3 மதத்தினருக்கா? நான் அப்படி சொல்லவில்லையே. 3 மூர்த்திகள் என்று யாரை சொன்னதாக எண்ணினீர்கள்? சிவபெருமான், புத்ததேவர், ரிஷபதேவர் இவர்களைதானே? இல்லையாயனரே, பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திருமூர்த்திகளையே சொன்னேன். அப்படியா? ஆம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு புத்தர், சமணர் என்று என்னிடம் சொல்லாதீர் ஆயனரே. அவர்கள் விஷயத்தில் அப்படி என் மனம் கசந்து போயிருக்கிறது. ஐயோ, அருள் நிறைந்த தங்கள் உள்ளம் கசந்து போகும்படி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆஹா, சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் நான் எவ்வளவு கௌரவம் கொடுத்திருந்தேன். அவர்களை திருப்திப்படுத்த என்னவெல்லாம் செய்தேன், ஒன்றும் பயன்படவில்லை. பாடலிப்புரத்து சமண பள்ளியில் துர்விநீதன் ஒளிந்து கொள்ள அவர்கள் இடம் கொடுத்தார்கள். பல்லவ சைன்யம் அந்த சமணப்பள்ளியை இழுத்து தரைமட்டமாக்கி பாதாள குகையில் ஒளிந்திருந்த துர்விநீதனை பிடிக்க வேண்டியிருந்தது. இப்போது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா? தேசமெல்லாம் போய் காஞ்சி மகேந்திர பல்லவன் சமணப்பள்ளியை இடித்து தள்ளினான் என்ற பழியை பரப்பப் போகிறார்கள். அது போகட்டும் ஆயனரே, எனக்கு அதிகமாக தாமதிக்க நேரமில்லை, போய் வருகிறேன். யுத்தம் முடிந்து நான் திரும்பி வந்து பார்க்கும்போது கோயில் வேலை முடிந்திருக்க வேண்டும். சத்ருக்னா, நம்முடைய தெப்பத்தை எங்கே விட்டுவிட்டு வந்தோம்? சீக்கிரம் போய் பார்த்து கொண்டு வா என்று கூறிவிட்டு, ஆயனரே, நீங்களும் கொஞ்சம் பார்க்கிறீர்களா? இந்த நதிக்கரையில் எங்கேயோ தெப்பத்தை விட்டிருக்கிறோம். 2 பேருமாய் சென்று பார்த்தால் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் என்றார். அவ்விதமே ஆயனரும் படைத்தலைவரும் தெப்பத்தை தேடிக்கொண்டு சென்றார்கள். இத்தனை நேரமும் சிவகாமி ஒரு பக்கத்தில் நின்று நதியை தடவி கொடுத்து கொண்டும் மெல்லிய குரலில் ஏதோ ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக் கொண்டும் இருந்தாள். ஆயனர், சத்ருக்னர் இருவரும் அங்கிருந்து சென்றதும் சக்கரவர்த்தி அவள் அருகில் வந்து ஒரு பாறை மேல் உட்கார்ந்து கொண்டு, சிவகாமி, உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். சற்று இந்த பாறை மேல் உட்காருகிறாயா என்றார். ஏதோ சந்தோஷமற்ற விஷயந்தான் சக்கரவர்த்தி பேசப்போகிறார் என்று சிவகாமியின் உள்ளுணர்ச்சி கூறியது. எனவே தலைகுனிந்தபடி நின்று கொண்டே இருந்தாள். சிவகாமி, சற்று தலை நிமிர்ந்து இதோ இந்த கத்தியை பார் என்றார் மகேந்திர பல்லவர். சிவகாமி பார்த்தாள். சற்று முன்னால் இந்த கத்தியை பற்றி ஒரு விஷயம் சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? இருக்கிறது பிரபு என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன. அந்த கத்தியானது மாமல்லரின் முதுகிலே பாய்வதற்கு இருந்தது என்ற எண்ணம் அவளை துன்புறுத்தியது. நான் சொன்னது பொய் சிவகாமி. சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய உள்ளம் குழம்பிற்று. அந்த குழப்பத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஒரு வகை ஏமாற்றமும் கலந்திருந்தன. சக்கரவர்த்தி முதலில் எதற்காக அம்மாதிரி பொய்யை சொன்னார்? இப்போது எதற்காக தாம் பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்கிறார் என்பதென்றும் புரியாமல் சிவகாமி திகைத்தாள். ஆம் சிவகாமி, உனக்கு திகைப்பாகத்தான் இருக்கும். உண்மை விவரத்தை உன் தந்தையிடம் சொல்வதற்கு கூட நான் இஷ்டப்படவில்லை. அதற்காகத்தான் அவரை தெப்பத்தை தேடுவதென்று அனுப்பினேன். ஆனால் உண்மையான விவரம் உனக்கு மட்டும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். சிவகாமியின் மனக்குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று. என்ன உண்மையை சொல்லப் போகிறார்? அது எதற்காக தனக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார்? சிவகாமி, எக்கிலேயே நஞ்சை கலந்து செய்த இந்த கத்தி என் ஒரே மகன் மாமல்லனுடைய முதுகிலே பாய்வதற்கு இருந்தது. இந்த அபாயம் யாரால் ஏற்பட்டது தெரியுமா? பிரபு, அது பொய் என்று சொன்னீர்களே என்று சிவகாமி நாக்குழறக் கேட்டாள். எது பொய் என்றேன்? மாமல்லன் முதுகில் கத்தி பாய்வதற்கு இருந்தது பொய்யில்லை சிவகாமி,
பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அந்த பெரும் விபத்து நிச்சயமாக வருவதற்கிருந்தது. அந்த விபத்து உன்னால் தடைப்பட்டது என்றேனே, அதுதான் பொய். சிவகாமி, நீ கேவலம் சாதாரண பெண்களைப் போன்ற கோழை அல்ல, நெஞ்சு துணிவு உள்ளவள். ஆகையால்தான் உன்னிடம் உண்மையை சொல்லுகிறேன். மாமல்ல பல்லவன் நேற்று இந்த மண்டபப்பட்டு கிராமத்திலே இந்த விஷக்கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்துப்போயிருக்க வேண்டும். இந்த பாறையடியில், இந்த மகிழ மரத்தினடியிலே அவனுடைய உடல் அனாதை பிரேதமாக விழுந்து கிடந்திருக்க வேண்டும். அவ்விதம் நேராமல் அன்றொரு நாள் ஆழகால விஷத்தை உண்டு சகல உலகங்களையும் காத்த பரமசிவன்தான் நேற்றைக்கு மாமல்லனையும் பல்லவ குலத்தையும் காத்து அருளினார். நேற்று மாலை அதே பாறையடியில் மாமல்லர் உட்கார்ந்து தன் செவிகளில் இணையற்ற காதல் மொழிகளை பொழிந்து கொண்டிருந்தார் என்பதை சிவகாமி நினைவு கூர்ந்தபோது அவளுடைய தலை சுழல்வதற்கு ஆரம்பித்தது. சிவகாமி, கேள். வாழையடி வாழையாக வந்த பல்லவ குலத்தில் மாமல்லனைப் போன்ற ஒரு வீர மகன் இதுவரையில் தோன்றியதில்லை. இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யம் இன்றைக்கு மாமல்லனை நம்பியிருப்பது போல் யாரையும் நம்பியிருந்ததில்லை. அப்படிப்பட்டவன் நேற்றைக்கு இந்த பாறையடியில் வஞ்சகமாக நஞ்சு தோய்ந்த கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்து விழுந்திருப்பான். தவம் செய்து பெற்ற என் ஏக புதல்வனை நான் இழந்துவிட்டிருப்பேன். பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற ராஜ்யமாக போயிருக்கும். கவிகளிலும் காவியங்களிலும் புகழ்பெற்ற காஞ்சி சுந்தரி வைத்தவியம் அடைந்திருப்பாள். இந்த விபத்துகள் எல்லாம் நேர்வதற்கு காரணமாயிருந்தது யார் தெரியுமா என்ற சக்கரவர்த்தி நிறுத்தி ஒரு பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், நான் என் பிராணனுக்கு மேலாக கருதி யாரிடம் விசுவாசம் வைத்திருக்கிறேனோ அந்த ஆயன மகா சிற்பியின் அருமை மகள் சிவகாமிதான். இதை கேட்டவுடனேயே சிவகாமியின் உச்சந்தலையில் பலீரென ஒரு மின்னல் பாய்ந்தது. அந்த மின்னலிலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஒளிக்கிரணங்கள் கிளம்பி நாற்புறமும் பாய்ந்தன. அடுத்த அத்தியாயத்தில் விரைவில் சந்திப்போம். கதை செண்டு பற்றி உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளில் பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்களை கேட்க ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கின்றேன். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனுடன் கதை செண்டு.